ஸ்வீட் கடை .com திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, சாத்தூர் சேவு, கோவில்பட்டி கடல மிட்டாய் மற்றும் பல பாரம்பரிய பலகாரங்களை கருப்பட்டியிலே செஞ்சு திருநெல்வேலியிலிருந்து இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு வராங்க. உலகம் முழுவதும் வெறும் 5 நாளில் டெலிவரியும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகள்லையும் அவங்க டெலிவரி செஞ்சுட்டு வராங்க. ஸ்வீட் கடை .com இதே மாதிரி பேக்கிங்கை ரொம்ப சேஃபாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு ஊரோட சிறப்பு தின்பண்டங்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சுவைக்கணுமா, உடனே ஆர்டர் பண்ணுங்க ஸ்வீட் கடை .com. ரெண்டு வருஷமா திருவிழா வாங்கி என்ன பெரிய சந்தோஷ் நாராயணன் இந்த ட்ரம்பெட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவேன்? இத மாட்டியே ஊதுங்கடா தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், இது யாரு விக்கிறது? யாரு யார் அந்த ஓடாத ஓடாத ஒப்பன் ஓடாத பிபி அவிக்கிற பிபி மாவனை இன்னொரு வாட்டி ஏரியா பக்கத்து உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான்டா. ஏய் ஆர்கெஸ்ட்ரா டக்குன்னு முடிச்சிடறாங்க, வாங்கடா போலாம். காய கூட நான் ஓடுறேன். எது நீ ஏறு, இது எத்தனை சொல்லு? இது மாஸ்க். மாஸ்க் அடேய் இங்க இருக்கு. சொல்றே கேளு, நான் ஓடுறேன். நான் சொல்றே கேளுடா. ஓடுறேன். ஏய் குடியா ஓடுறேன்டா. வண்டி ஓட்டனவள தானே தெளிவா இல்ல? சொல்றே கேளு. தெளிவா சூப்பரா. நீ தானே உன்னு தெரியாதா? சரி இரு, வேற யார்கிட்ட போய் கேக்குறேனா? நான் உன்கிட்ட கேக்குறேனா? நான் தெளிவா இருக்கனால தான் கேக்குறேனா? நான் வந்து தெளிவா இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். போய் வண்டியில சாவிய போடு, நீ ஓட்டு. நீ போட்டுத்தலாம் எடு வண்டிய. எடு போ, பாத்து ஓட்டு. அங்கனக்குள்ள போலீஸ் மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க போலீஸ் தான் பிடிக்காது, அது ஊர் காவல் பட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அவனுங்களே இன்னைக்கு போலீஸ் மாதிரி தான்டா பண்ணுவாங்க. பாத்து போ, அவன் பாரு லத்திலாம் வச்சிருக்கான். லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. ஐயோ அம்மா அம்மா, ஏய் ஏய் ஏய், என்னடா பைக் இருந்து அடிபட்டுருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? அப்புறம் அதுக்கே அடிப்பாங்க. என்ன பண்ற பெருசு? கொரோனா வந்துருச்சு, எல்லாரும் பரவின்னு சொல்லி பயந்து 10 மணிக்குள்ள முடிச்சிடறாங்க. லோக்கல் பசங்களை கூப்பிட்டா அப்படித்தாங்க.
வெளியூர் கரையில கூப்பிட்டா தான் நல்லா ஆடுவாங்க. நம்ம ஊர் கரையை காசை வாங்கிட்டு ஒழுங்கா ஆட மாட்டாங்க. ரெண்டு வருஷமா நான் பார்த்தேன், சரியில்லை சரியில்லை. அப்படி இல்லப்பா, சரியா தெரிய மாட்டேங்குது. சரியா தெரிய மாட்டோம், கண்ணு போச்சு கண்ணு போச்சா. ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலும் எந்த பொண்ணுக்கு கரெக்டா சொல்லுவேன். அப்புறம் என்ன பிரச்சனை? சரியா தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கே கூட்டு வர வேணாம் நினைச்சேன், அநியாயம் பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்ல, கேர்ஃபுல்லா இருங்க. நான் வந்து கண்ணை பார்த்ததை மாட்டிப்பேன். எங்க அக்கா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிக்கிட்டு நான் விடுவிருன்னு போயிடறேன் வீட்டுக்குள்ள. விடுவிருன்னு போயிருக்கியா? ஓகேடா, அவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேடா, போலாமா? ஆ, வாங்க போலாம். அது எங்க பெரியப்பா வீடுடா. பெரியப்பா அங்கெங்கடா போற? இல்ல உங்களுக்கு சாப்பிட கூட்டு போ. இங்க வீடு இங்க இருக்குடா. டேய், தெளிவா இருக்கீங்களா இல்ல? நீங்களா உங்களை நம்பி தாண்டா வீட்டுக்குள்ள கூட்டு போறேன். போ, இங்க இருக்கு போ. எப்படி நடந்து போறதுன்னு மறந்துட்டேன். எப்படி நடந்து போறதுன்னு மறந்துட்டியா? இங்க இருக்கு. எப்படி நடப்பணும்? எந்த மாதிரி நடக்கணும்? நார்மலா நட, கரெக்டா இருக்கும். நார்மலா நடக்கா? டேய், நார்மலா நடக்க சொன்னா எதுக்கு லெஜண்ட் சரவணா மாதிரி நடக்கிற? அப்படியா, ஒழுங்கா நட. இது வில்லன் அஜித், இது அப்பு கமல். அப்பு கமலா? அப்புறம் நான் எப்படி மறந்து போயிருச்சேன் போ. ஓ, நடையில நடடா, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லையா? சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன். என்னப்பா? ஏய், எல்லாம் சாப்பிடுவாங்க, உட்காருங்கடா உட்காருங்க. நல்லா இந்த நான் வைக்கிறேன். ஏய், நல்லா ஃப்ரீயா உட்காருங்கடா. ஏய், ஒழுங்கா உட்காருங்க, டைட்டா உட்காருங்க. வேட்டி 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 இல்ல இல்ல அக்கா, நான் தான் சும்மா ஃப்ரீயா இருக்கேன் கழட்டி வச்சேன். இல்ல இல்ல கேக்கலையே, எதுவுமே கேக்கலையே. நீ என்ன வேட்டியை கட்டுறா? வேட்டி கட்டுறா? வேட்டி கட்டுறா மூள. ஆ, உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் டீசெண்டா உட்காருங்க. ஒழுங்கா உட்காருங்கடா. ஆ, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. ஆ, ரைட் ரைட். என்னடா ஆச்சு? ஏய், படுத்துட்டான். அட, தூக்கம் போறதுடா, தூங்குறேன். என்னாச்சு? அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு பெரிய பக்திமான் பக்தி பாடகத்தில் இவரை போற ஒரு பாடுவதற்கு வாய்ப்பே இல்லை. நமது கோயிலுக்காக வந்திருக்கிறார், அவருக்கு மரியாதை செய்கிறோம். ஐயா வாங்க. ஆஹா, துண்டை போட்டோன்னா ஐயாவுக்கு ஒரு துண்டுக்கே ஒரு மரியாதை வந்துடுது. இந்த விழாபெருக்கேட்டை அளித்தவைக்கு நன்றி. முதல் பாடலாக மாரியம்மனை பற்றி ஆரம்பித்து விடுவோம். வேர்க்காடு வாழ்ந்து வரும் ஆதி பராசக்தி அவள் வேண்டும் வரும் தந்திடுவாள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உன்னன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு எஸ்கே பாட்டில் நான் ரொம்ப ஃபேமஸ் சார். அவருக்கு இருந்த காலத்திலே அவர்கிட்ட இருந்து நான் பாடியிருக்கேன். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. இது எஸ்கே பாட்டே கிடையாதுங்க, எஸ்கே சீர்காழி கோவிந்தராஜன். என்ன பாட்ட போய் யாரு கேட்டா உங்ககிட்ட? வேற என்னப்பா வேற? எனக்கு தெரியும் ஆயிடுச்சு, எல்லாம் வேற மூடுக்கு மாறிட்டாங்க. சிவகார்த்திகேயன் என்ன பாட்ட போடுங்க? சிவகார்த்திகேயன்? ஆமாங்க, அவர் பாட. நான் எப்படி தம்பி பாட? பாடு, இப்ப பாடியா? நீ காசை வாங்குறியா இல்லையா? பார்க்காதே பார்க்காதே. அழுவுது
அதுக்காக ஒரு பாட்டு ஒன்று கேட்கறேன் கேட்கறேன் சரி உருளைக்கிழங்கு சார் கூட்டி போ உருளைக்கிழங்கு என்னப்பா இது ரைம்ஸ் பாட்டு மாதிரி இருக்கு ரைம்ஸ் தான் அது குழந்தைங்க பாடுமா பாடு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கு போச்சு நாங்க உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போய் அதை எப்படி கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு கத்திரிக்காய் தோசை தோசையா தோசை பாட்டு பாடுங்க தோசை அம்மா தோசை இதா பாடுங்க எனர்ஜியா தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை மேற்கொண்ட நானே பாடுறேன் நீ போய ஆடி மாசம் இதுக்கப்புறம் மழை வேணும்னு சொல்லி தானடா மாரியம்மனுக்கு பொங்க வைக்கிறீங்க நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்கடா உங்க ஊருக்கு மழையா வராதுரா மேகம் உங்க ஊர் பக்கத்து வந்தா கூட அப்படியே ஸ்கிப் பண்ணி மதுரை பக்கத்து போயிருமா ஊராடாது உங்க ஊர்ல மழையா வராதுரா சொல்லு என்ன பண்ணணும் ஆளுக்கு ஒரு திருடி காட்டணும் பசங்களுக்கு மானம் கேட்ட போல என்னையும் சரி திருடுன்னு ஆகிட்டியடா இல்ல சும்மா ஒரு த்ரில்லுக்காக கூட வர மாட்டேன்டா கூப்பிடு அடியெல்லாம் வாங்கலையா